நாடு முழுக்கவே அமல்ல இருக்கக்கூடிய இந்த பொது முடக்கத்தின் காரணமாக பல தொழில் நிறுவனங்களுக்கு பல தனி நபர்களுக்கு அப்படின்னு நஷ்டங்கள் அதிகமாகிட்டு தான் போய்கிட்டு பொருளாதார ரீதியா அந்த வகையில தற்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கும் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலிற்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த பொது முடக்கத்தின் காரணமா சுமார் நானூறு கோடி வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா தேவஸ்தானம் போர்டு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கரோனா தடுப்பு நடவடிக்கையின் காரணமா மார்ச் பதினெட்டாம் தேதியோட பக்தர்கள் கோவிலுக்கு வர தரக்கூடிய இந்த அனுமதிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு இதன் காரணமா உண்டியல்ல வரக்கூடிய வருமானம் லட்டு விற்பனை மூலமா வரக்கூடிய வருமானம் அதே போல பிரசாத விற்பனை சோதனை சாவடி வாடகை ரூமு இது போன்ற பல விஷயங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் முற்றிலுமா நின்று போயிருக்கு கிட்டத்தட்ட டெய்லியே இந்த நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு சுமார் ஐந்து முதல் ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் டெய்லி வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு இதை ரொம்ப கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஏழுமலையான் கோயில் உண்டியல்ல இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் காணிக்கையா செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியா உண்டியல் மூலமா மட்டுமே திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு மூணேகால் கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு மேலும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையாகவே தேவஸ்தானம் போர்டு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய அறிவிச்சாங்க தயாரிச்சு வச்சிருந்தாங்க அதுல ஊழியர்களுடைய வருமானத்திற்காக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க அதன்படி ஒவ்வொரு மாதமும் சராசரியா நூத்தி இருபது கோடி தொகையை தேவஸ்தானத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அப்புறம் பென்ஷன் வாங்குறவங்க அப்படின்னு எல்லாருக்கும் வழங்கிட்டு வந்தாங்க கடந்த ரெண்டு மாசமா பக்தர்கள் வருகையே இல்லாதன் காரணமாக தேவஸ்தானத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல சிக்கல் உண்டாகி இந்த நிதி நெருக்கடியை தேவஸ்தானம் போர்டு எப்படி சமாளிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேவஸ்தானம் போர்டுக்காக வங்கியில ஒரு வைப்பு நிதி இருந்திருக்கு அதுல அவங்க ஏற்கனவே முதலீடு பண்ண தொகையை தான் சமாளிச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே முதலீடு பண்ண தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினாலாயிரம் கோடி மேலும் எட்டு டன் தங்கமும் வச்சிருந்திருக்கிறாங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை வச்சுதான் தற்போது ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு மாதங்கள்ல மட்டுமே முன்னூறு கோடியை தேவஸ்தானம் வட்டி பணத்த செலவு பண்ணிருக்கிறாங்க இதுல ஊழியர்களுடைய ஊதியம் கோயிலுக்கான பராமரிப்பு செலவு அப்படின்னு எல்லாமே சேர்த்துதான் அடங்கும் அதே போல கைவிடப்பட்ட ஆதரவற்றோருக்கு தேவஸ்தானம் போர்டு சார்பா தினசரி ரெண்டு வேலை உணவு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் உணவு பட்டணங்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தா சுமார் நானூறு கோடி வருவாய் இழப்பு ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க